இல்லாதவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா சைத்தான் ஒரு குத்துக்கு போறாங்க அதான் கத்துக்குறாங்க. அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம், அது நம்ம நம்ப தான் வேணும். அப்ப சைத்தான் தீண்டதுனாலதான் குழந்தை வந்து அழுகுன்றதான் சொல்றாங்க. அப்ப சைத்தான் போடாமல் ஒரு குழந்தையும் பிறப்பதில்லை, ரெண்டே ரெண்டு குழந்தையும் தவிரங்கிறாங்க. அந்த ரெண்டு குழந்தை ஆர்ந்துகிட்ட அந்த மரியமும் அவருக்கு பிறந்த ஈசான் அப்படின்னு தவிர. ஏன்னா அந்த அம்மா அப்படி அதுவாங்க முதல்ல பாதுகாப்பு தேடிவிட்டாங்க, அப்புறமே நம்ம சொல்லித்தவரை நம்ம கேட்டு விடுவோம். அதனால ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லலாமே தவிர இந்த அம்மா கேட்டுவாங்க ஏற்றுமா அப்படியே ஏற்றுக்கொண்டதுனால என்ன செய்யல, என்னுடைய மகளையும் சைத்தான் தீண்டாமல் ஆக்கிவிடு, அவருடைய அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் சைத்தான் தீண்டாமல் ஆக்கிவிடுன்னு அவர் கேட்டதுனால சைத்தான் வந்து ரெண்டு வரையும் தீண்டல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஈசா நபியை தீண்டவில்லை என்ற ஒரு செய்தி புகாரியில 3286 ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ரெண்டு பேரையுமே அதாவது மரியமையும் மரியமுடைய மகனையும் சைத்தான் தீண்டவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி புகாரியில 3431 4548 ஆகிய ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப ரெண்டு அந்த சைத்தான்கள் ரெண்டு பாதுகாப்பு பெற்ற ஒரு சிறப்பும் இந்த அம்மாவுக்கு உண்டு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உண்டு, ஈசா நபிக்கு உண்டு. இதெல்லாம் ஒட்டுக்கிறேன் இதெல்லாம் ஒரு நபி ஒரு சிறப்பு எல்லாம் கொடுத்துருக்கலாம். நபிகள் நாயகம் சொல்லாசி என்னையும் அவங்க சொல்லல, நான் பிறகு சைத்தான் தண்ணின்னு சொல்லக்கானா அவங்களே உட்காந்துறாங்க. நபிகள் நாயகம் சொல்லா சொல்லுவாங்க ஈசா நபிக்கு அவங்க அம்மாவுக்கு எல்லாம் கொடுத்த ஒரு சிறப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பை கொடுத்துருப்பான். ரசூலுல்லாஹி கொடுத்த சிறப்பு வேற வேற சிறப்பு எல்லாம் இருக்கு, இந்த சிறப்பு அவங்களுக்கு கொடுத்தாங்க என்பதை உணர்ந்து கொள்ளணும். அடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்டா குழந்தை பிறந்த உடனே எடுத்து வளர்க்கணுமா இல்லையா பள்ளிவாசல் வந்து விட்டுறாங்க. பள்ளிவாசல் விட்டாலும் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் தலைவர் இருப்பாரு, செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகள் இருக்கதான் செய்வாங்க பஞ்சாயத்துன்னு சொல்லி, அதுல யார் எடுத்த குழந்தையை பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதுல சண்டை வரும், நிறைய பேர் போட்டி வரும். அப்ப போட்டி எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டா மூணாவது அதே ஆலயம்பிரான்ல 3வது அத்தியாயத்தில் 44வது வசனத்தில் அல்லா சொல்றான், நான் நீங்க போட்டி எடுத்த உடனே சீட்டு குடிச்சு போட்டு முடிவு எடுத்துருக்காங்க. யாரு இந்த மரியமை பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதை வந்து அவங்களுடைய அந்த பேனாக்களை போட்டு குளிச்சு போட்டு யாருடைய பேனா கையில வருவோ அவர் தான் எல்லாரும் பேனா வச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் எழுத்து முறையெல்லாம் வந்துருச்சு, எல்லாருடைய பேனாவும் டப்பாவில் ஒடுக்கொடுக்குறது கையை ஒட்டி எடுக்கிறது. யாரு பேனா ஜக்கரையானது பேனா வந்துச்சுன்னா ஜக்கரையானது இந்த பிள்ளைய எடுத்து செய்யணும் வளர்க்கணும் எல்லாம் சொல்லி காட்டுறான். நாளைக்கு நீ நம்பாயில்கள் இது மறைவான செய்திகள் மூசி இழைத்த இதை நாம் தான் உனக்கு அறிவிக்கிறோம். விசுவாசி அவனுக்கு தெரியாது மாக்குத்தல் அதையும் நீ அவர்களுக்கு அருகில இருக்கவும் இல்லை. நபிகள் நாயகம் பார்த்து எல்லாம் சொல்ல இருக்கவில்லை. இன்னும் அக்கலாமகம் ஐயகம் எப்போது மரியம் மரியமை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதற்காக தங்கள் பேனாக்களை போட்டு குளிக்க இருக்கார்களே அந்த நேரத்தில் இன்னும் இங்க இருக்கவில்லை. அவங்களா சொல்லி காட்டுறோம் குளிக்கு யார் அந்த அம்மாவை பொறுப்பேற்றுக்கிறது சண்டை போட்டாங்களே அப்ப நீ இருக்கவில்லை. உமா குண்டில் அதையும் நீ எக்கசியும் அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்ற விஷயத்துல அப்போதும் நீ இருக்கவில்லை. அதெல்லாம் நான் தான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் நல்லா சொல்றான். அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா மரியமலை உத்தராட்ட கொண்டு பள்ளியாசல வந்து விட்ட உடனே உங்களுக்கு அல்லா நம்ம நேர்த்தி பண்ணிவிட்டோம், நம்ம ஆம்பளைக்குள்ள எதிர்பார்த்தோம், உங்களுக்குள்ள வந்து நம்ம சொன்னபடி பள்ளியாசல விட்டுருன்னு விட்டாங்க. அதை யார் எடுத்து பராமரிக்கிறது என்பதுல வந்து என்ன செஞ்சிருச்சு சண்டை வந்துருச்சு. அதுல சீட்டு குளிக்கு போயிட்டாங்க. சீட்டு குளிக்கு போட்டு யார் எடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது அத்தியாயத்துல வந்து 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த மரியமை அல்லாஹ் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டு விட்டான். பள்ளிவாசலுக்கு நேற்று செஞ்சு விட்டான் இல்லையா, அதை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான். சின்னா இருந்தான் பரவாயில்லைன்னு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அம்பத்தஹான் அபாத்தம் ஹசனா அழகிய முறையில் அவரை அல்லாஹ் வந்து வளர்த்தான். கப்பலகா ஜக்கரியா ஜக்கரியா அவருக்கு பொறுப்பை எடுத்துக்கொண்டார். வளர்க்க பொறுப்பை யாரை ஏற்றுக்கொண்டார், ஜக்கரியா எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி 3வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் நல்லா சொல்லி கேட்டான். அப்ப ஜக்கரியா நபிதான் அந்த மரியம் அலைஹிஸ் ஸலாத்தை எடுத்துக்கிறாங்க வளர்க்கிறாங்க. அப்ப வளர்க்கிறாங்க என்னதான் ஜக்கரியா நபி ஒரு ஆணு மரியம் அலைஹிஸ் ஸலாம் ஒரு பெண்ணு விளங்கு விளங்கு ஆறாவது போது அது எப்படி அது என்ன பிரச்சனை எல்லாம் வந்துடக்கூடாது இல்லையா. அதனால வந்து அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்ஸ் என்பதை நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா புகாரியில 3431 ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மேராஜுக்கு போயிருக்கும் பொழுது நான் யஹ்யாவையும் பார்த்தேன், ஈசா ஈசாவையும் பார்த்தேன். மேராஜுல ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டா உஹ்மா இப்னா ஹாலத்தின் ரெண்டு பேரும் சின்ன மாரியம்மாவுடைய பிள்ளைங்க அக்காதனுக்கு பிள்ளைங்க. அதாவது இப்ப ஜக்கரியா ஈசா நபியுடைய அம்மாவும் மரியமும் யஹ்யா நபியுடைய அம்மா இருக்காங்கல்ல, யஹ்யா பின்னாரு ஜக்கரியா நபியுடைய மனைவி
இந்த யஹ்யாவுடைய அம்மாங்கிறவங்க ரெண்டு பேரும் யாருங்க சகோதரி, ரெண்டு பேருமே சகோதரி வர்றாங்க. அதனால ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் யஹ்யா அலி இஸ்லாம் அவர்களும் சகோதரர் ஆயிடுவாங்க. சின்னமா மக்க பெரியவ மக்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டா சின்னமா மக்க பெரியவ மக்கள். அப்படி ரெண்டு பேருக்கு மத்தியில் உறவு இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஈசா நபிக்கும் யஹ்யா நபிக்கும் அந்த சகோதர உறவு இருந்தால் மரியம் அலி இஸ்லாம் யாரு? இப்ப மரியம் அலி இஸ்லாம் இவருக்கு யாரு? யார் இந்த மரியம் இஸ்லாம் உறவு இருங்க? மனைவிடைய தங்கச்சி சொல்லுங்க. மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து எடுத்து வளர்க்கிறார்கள் கேட்டா அவருடைய அவருடைய மரியம் அலி இஸ்லாமுடைய அக்காவை தான் அவர் கட்டிக்கிறார். மரியம் அலி இஸ்லாமுடைய அக்காவை தான் இருக்கிறாரு கட்டிக்கிறார் அர்த்தம். அப்ப அந்த சகோதரத்துவ அறிப்பில் மனைவியுடைய சகோதரிங்களே எடுத்து வளர்க்கலாம்ல, அந்த மாதிரியான ஒரு உறவும் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது என்பதை புகாரியில 3430 ஹதீஸ்ல ரெண்டு பேரும் வந்து அந்த சின்னமா பெரியவன் மக்கள் சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னதில் இருந்து நம்ம அதையும் வழங்கிக் கொள்கிறோம். இப்படி எடுத்து வளர்க்கிறாங்க. வளர்த்த உடனே அவர்கள் இதான் மரியமலை சில சம்பவம் வரவும் கிடையாது, கல்யாணம் சொல்ல கொண்டு விடுறாங்க. அதை வந்து சக்கர நபி பொறுப்பேற்று வளர்க்கிறாங்க. வளர்த்திக்கிட்டு இருக்கையில அந்த சக்கரியா நபியுடைய மரியமலை இஸ்லாமுடைய அந்த பருவ வயசு வந்த உடனே அவர்கள் வந்து தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை ஜெனிக்கிறார்கள், அந்த கருவுளை சுமக்கிறார்கள். அதுதான் ஈசா நபியுடைய வரலாறு நமக்கு தேவைப்படுது. அந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகிறான். ஒரு குறிப்பிற்கு தாய் மரியம் இந்த வேதத்தில் மரியமை பற்றியும் நினைவு கூறுகிறாக அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். எப்படி அதை சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இதில் தபத்து மின் அசலியா மக்கான செயற்கையா, அது கீழ்ச்சி செயல உள்ள ஒரு இடத்துல ஒரு ஒழுங்கு இருந்து கொண்டார்கள். பள்ளிவாசலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா, பள்ளிவாசலுக்கு அர்ப்பணித்ததுனால பள்ளிவாசலை கொண்டு பெருகிட்டு போய் முறையில் எழுந்துருவாங்க. அதுல ஒரு கீழ்ப்பக்க பகுதியில் உள்ள ஒரு ஏரியாவில் அவர்கள் ஒழுங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு திரையும் ரூம் மாதிரி போட்டிருந்தாங்க. அவத்தகத்து மின்தூணியும் ஹிஜாபன் மற்றவர்கள் பார்க்காமல் ஒரு திரையும் போட்டுக்கொண்டு அவங்களுக்கு நம்ம பள்ளிவாசல்ல ஒரு இடத்தை ஒழுங்கி கொடுத்திருந்தாங்க. அந்த சமுதாயத்தில் அனுமதி இருக்கு பெண்கள் பள்ளிவாசலுக்கு உள்ள தங்கிக் கொள்வதில், அது மாதிரியான பணிகளை செய்வது. அப்ப அந்த நேரத்தில் தான் அர்சைனா இலைஹா ரூஹனா, நம்முடைய ரூஹன்ல ஜிப்ரீலுக்கு இன்னொரு பேர், ஜிப்ரீல் அவர்களை அவரிடத்திலே நாம் அனுப்பினோம். ஜிப்ரீல் என்ற வானவரை அந்த மரியம் இடத்திலே அனுப்பினோம். எப்படி அனுப்பினோம் கேட்டா, வானவராக அனுப்பலையா சத்தமச்சல் அழகா பசரன் செய்யா, ஒரு நேர்த்தியான ஒரு மனிதனாகத்தான் அந்த அம்மாவுக்கு அவர் காட்சி தந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வந்து அல்ல அனுப்புறா, மாணவர் மாதிரியா ஒரு பீஜரையிற மாதிரிலாம் இல்ல, ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு தோற்றமான ஒரு பர்சனாலிட்டியான சரியான ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒரு மனிதராக அந்த மரியமுக்கு அவர் காட்சி தந்தார். சிபிரியில் வந்தவங்க அவங்க தனியா இருக்கிறாங்க, திரையை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து ஆங்கில எண்ணிக்கை எப்படி இருக்கு, அவங்க ஒரு கற்பூல வந்து ரொம்ப கூடுனவங்க. இந்த மாதிரியான அந்த அந்த எண்ணங்களுக்கு இடம் பெறாம ரொம்ப பரிசுத்தமா இருக்கக்கூடியவங்க. அப்ப பார்த்தவங்க சொல்றாங்க, கால இன்னை அவங்களுக்கு ரஹ்மான் இங்க நீ கொடுத்தக்கூடியா, உன்னை விட்டு நான் ரஹ்மான் வீட்டில் பாதுகாப்பு தரேன், நீ எப்படி என்னுடைய ரூம் கொண்டு நிற்கிற மனசு நினைக்குது. மாணவர்ல ஒரு கிட்டத்தில் வந்த பிறகு கூட மாணவர் வெளியில் இன் கூட்ட கட்டையா, நீ இறையச்சமுடைய ஆளா இருந்தால் நான் உன்னை விட்டு அல்லாத பாதுகாப்பு தரேன், நீ போயிரு இங்கே வந்திருக்கிற. அப்ப கால அவர் சொல்கிறார், இன்னமான ரசூல் ரப்பிக்கு, நான் வந்து உன்னுடைய இறைவனுடைய தூதன், இறைவனுடைய தூதன் நான் வந்திருக்கிறேன். எதற்கு வந்திருக்கிறேன் கேட்டா, நீ அகமலைக்கு குலாமன் தக்கியா, உனக்கு ஒரு தூய்மையான ஒரு ஆண் குழந்தையை தருவதற்காக இறைவன் என்னை அனுப்பியிருக்கிற தூதன் நான் அதுக்குதான் வந்திருக்கிறேன், வேற ஒரு நேற்று கிடையாது. ஒரு ஆண் குழந்தையை உனக்கு தர வேண்டும் என்று இறைவன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் அப்படின்னு ஒரு சொல்றார். இதெல்லாம் கூட 19 அத்தியாயத்தில் 16-17 இது 36 வரைக்கும் வரிசையா அவர் வரிசையா வாசிக்கணும். மரியங்கிற அத்தியாயம் 19 காலத்து அந்த அம்மா சொல்றாங்க, அம்மாவை குழந்தைய குலாமும் எனக்கு புரிய குழந்தை உண்டாகும். அவன் கேட்கிறாங்க, வளம் எம்சசனையும் பசரும் எந்த ஆணும் என்னை தீண்டியது இல்லை, வளமாக்கும் பகையா, நான் வந்து ஒரு தப்பான நடத்தி உள்ளவராகவும் இல்லை, நடத்தி நான் நடத்தப்பட்டவர்களும் இல்லை, எந்த ஒரு ஆம்பளை என்று சொட்டவும் இல்லை, எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. கால அவர் சொல்றாரு, இதுலே சொல்றாரு, வானவர் சொல்றாரு, கலாலிக்கு அப்படித்தான் எப்படி உண்டான வரைக்கும் பார்க்க முடியும் அப்படித்தான் உண்டாகும். கால ரப்புக்கு குவாலைய ஹையனி, உனது இறைவன் சொல்லி அனுப்பியிருக்கிறான். என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறான் தெரியுமா, இது எனக்கு லேசி என்று சொல்லியிருக்கிறான். அவ்வளவுதான் எனக்கு தெரியும்,
இறைவன் வந்து சொல்லி அனுப்பும் போது இது எனக்கு லேசானது, அது எனக்கு லேசானது. ஒரு நதி அழகும் ஆயத்தலின் அகில உலகத்திற்கு அவரை ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக நான் வந்து இதை செய்கிறேன். அகில உலகத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அத்தாட்சியாக இருப்பதற்காக என்றும் ஒரு அகமத்தம் தான் நமது அருளாகவும் இருப்பதற்காக நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். அமரன் மக்களியா, இது முடி செய்யப்பட்ட ஒரு விஷயம், இதுல எந்த மாறுதலும் கிடையாது என்று உன் இறைவன் கூறுகிறான் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இது இதுவரைக்கும் இருந்துகிட்டு இதில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மாணவர் வந்து மனித வடிவத்தில் வந்து உனக்கு ஒரு குழந்தை இறைவன் தர சொல்லிட்டான்னு சொல்றாரு. அவங்க வந்து ஆச்சரியம் பண்றாங்க, எப்படி ஆம்பளை இல்லாம இப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்ட உடனே பாயிண்டாங்க ஆம்பளை அதான் கேள்வி என்ன கேட்குது, ஆம்பளை இல்லாம இப்படி குழந்தை பிறக்கும் அந்த அம்மா கேட்குது. அப்ப இறைவன் என்ன சொல்லி அனுப்புறான்னு கேட்டா, அது எனக்கு லேசானதுங்கிறான். பூ அலையில ஹையினு, அது எனக்கு லேசானது. எப்படி சொல்லல இறைவன், அது எனக்கு முடியும்னு சொல்லல, எனக்கு தான் முடியும்னு சொல்லல. எனக்கு அது லேசான இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு முடியும் இருக்கும். அதே இருக்கும், ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தை உருவாக இருந்தது வந்து எனக்கு லேசு, ஏன் லேசு ஆகுண்ட ஆயிரம் எனக்கு லேசு என்ற வார்த்தையெல்லாம் சொல்லணும். எப்படி சொல்லணும், அது இறைவனுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிடணும். அது இறைவனுக்கு எல்லாம் முடியும் சொல்லாம அல்ல என்ன செய்யறான் கேட்டா, இது எனக்கு லேசு என்று இறைவன் சொல்கிறான். அப்படின்னு அர்த்தம், இறைவனுக்கு லேசு என்று சொன்னால் மற்றவர்களுக்கு முடியும் கருத்தில் அடங்கியிருக்குது, ஆனா லேசு கிடையாது. அதுக்கு எத்தனை லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆய்வு பண்ண, 2000 வருஷம் ஆய்வு பண்ண பிறகு தான் உங்களுக்கு சில கண்டுபிடிக்க இயலும். இப்ப குளோனிங்கிறான், குளோனிங் முறையில ஒரு குழந்தைய உருவாக்குறான், ஆண் துணை இல்லாம உயிரணு உயர்ந்து உண்டாக்குற குழந்தை என்ன செய்யறான், மரபணுவை எடுத்து குழந்தையாக உண்டாக்குறான். குழந்தையாக உண்டாக்கி இப்ப குழந்தைய உண்டாக்குற ஆம்பளை வேண்டியதில்லை. ஒரு காலம் இருந்துச்சு ஆம்பளை இருந்தாத்தான் வந்து ஒரு பெருமையாக சொல்லிக்கிடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, உலகத்தில் உள்ள எல்லா ஆம்பளையும் அழிச்சுக்கிட்டு ஒரு ஆம்பளை மட்டும் இருந்தா அந்த ஒரு ஆம்பளை தேர்ந்து அவனுடைய உண்டை எடுத்து அத்தனை பொம்பளைக்கும் குழந்தை கொடுக்க முடியும். அப்படி ஒரு சக்தி ஆண்டுக்கு இருக்குன்னு நம்ம மண்டகரமா பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கு எப்படி கொடுத்துருவாங்க. இப்ப குழந்தை உண்டாகிறதுக்கு யாரும் எழுதி வந்திருக்க, ஆம்பளை வந்து இல்லை, பொம்பளை மட்டும் இருந்தாலும் குழந்தை உண்டாகும், ஆம்பளை மட்டும்தான் குழந்தை உண்டாக முடியாது. ஏன்னா அது வளர்க்கிறதுக்கு உள்ள மெட்டீரியல் வந்து நம்ம கிட்ட இல்ல, ஆண் தண்ணியில் குழந்தைய வளர்த்தி உருவாக்குற அந்த அது கிடையாது. நிலை இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியும். அப்ப நிலை என்ற ஒரு அடிப்படை வந்து நம்ம ஆண்ட கிடையாது. அப்ப ஒரு பெண்ணு மட்டும் இருந்தாங்கன்னு சொன்னா பெண்ணிடம் இருந்து மரபணுவை எடுத்து அவள் பெண்ணு மரபணுவை எடுத்து அவள் கருவறையில வைத்து அதை குழந்தையாக உருவாக்க முடியுங்கிறதா இப்ப குழந்தைங்களா, அது உலக நாடுகள்லாம் தடை செய்யப்பட்டுச்சு. ஆண்டு உருவாக்கி தான் இங்க கழுவிட்டு இருக்கிறாங்க, இருந்தாலும் ஆடு மாட்டை உண்டாகி காட்டிதான். அதனால சாத்தியம் நடந்துதான் நடக்கலையாங்கிறது கைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. நடந்துச்சுன்னா வச்சுக்கிறோம், நடக்கலன்னு வச்சுக்கிறோம், நடக்க முடியும். நடந்துச்சுன்னு வச்சுக்கிட்டா நடக்கலன்னு வச்சுக்கிட்டாலும் ஆட்டை உண்டாக்கணும், ஆட்டை உண்டாக்கணும், மனசுலயும் அலுவலகத்தில் உண்டாக்க வேண்டியதான். அதுவும் பெரிய கஷ்டம் கிடையாது, அது நிறைய தடைகள் இருக்குன்னு சொன்னேன். அப்ப இதுல வந்து அல்லாஹ்வுடைய வாசகத்தை கவனிச்சுக்கலாம். மீசானது மேற்க சொல்லும் போது ஆம்பளை எல்லாம் குழந்தை உண்டாகனு கேட்கிறாங்க. அப்ப வந்து ஒரு மனிதனுடைய வார்த்தை இருந்தா இது நடக்காம இருந்து ஏதோ ரசமும் சொந்தமா கற்பனை பண்ணிட்டாருன்னு சொன்னா இப்படி செலக்ட் பண்ணிய வார்த்தையை போடுவாங்க. அவர் பரையம் கேட்டாரு, அப்படிதான் முடியும், முடியுமா முடியுமா அப்படின்னு சொல்லாம இது என்ன வார்த்தை எல்லாம் போடுறான் கேட்டா, ஹூ அலைய ஹையினும், அது எனக்கு லேசு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், அந்த கருத்துக்குள்ள அடங்கியிருக்கு, அதோடு நிறுத்திக்கல. ஒரு நச்சு ஆளுகும் ஆயத்தனா, அகில உலக மக்களுக்கு அவரை ஒரு அத்தாட்சி ஆக்கியிருக்கிறோம். அத்தாட்சியான தலைமை நமக்கு பிரச்சனை இருக்குன்னு இருக்கோம். நம்ம கவனிக்கல, இவனை கவனிச்சு போயிட்டாங்க. நம்ம அந்த பாயிண்ட் ஆய்வு செய்யறதுக்கு பதிலா இது இறைவனுக்கு போட்டியானது கண்டுபிடிச்ச மாதிரிலாம் போடுறாங்க. இறைவன் அன்னைக்கு லேசுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேர்ந்தான் கொண்டு போன விஷயத்த செஞ்சிருக்காங்க. இவையிலே இல்ல, இறைவன் வேலை மனசு செஞ்சுட்டான், இவன் ஆல்ரெடி எல்லாம் சொல்லித்தான் சொல்றாங்க. லேசு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது முடியும், இதுதான் இந்த ஒரு வழிதான் இருக்குன்னு எல்லாம் நமக்கு சொல்லல. இது வந்து இல்லையா, எனக்கு லேசு முன்னாள் கொஞ்சம் கஷ்டம் அப்படிதான் சொல்றான். நீ ஆணும் பொண்ணு ஒண்ணும் இல்லாத ஆய்வுகளை சொல்ல உண்டாக்குற இது என்ன பெரிய மாதிரி இருக்கிற, இது என்ன பெரிய மேட்ரு, மரியம் உண்டாக்குற பெரிய மேட்ரா, ஈசானத்தில் உண்டாக்குன ஒரு பெரிய மேட்ராது, ஆயம் நிறைய உண்டாக்குறது பெரிய மேட்ரு, ஆம்புலேட்டிலிருந்து ஜோதியை உண்டாக்குற அதோட பெரிய மேட்ரு. உம்புலேட்டிலிருந்து உண்டாக்குறதை விட ஆம்புலேட்டிலிருந்து அவருக்கு ஜோதியை உண்டாக்குனா நல்ல அப்படியான ஒரு மேட்ரு. அதுல வந்து இது லேசுன்னு சொல்லல, உங்களுக்கு முடியும்னு சொல்லணும்.